சங்கீதம் 133 வாசி பார்க்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது எத்தனை இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கணையானது எர்மோன் மேலும் சகோதரர்களின் ஐக்கியம் என்பது ஆரோனி சிரசின் மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலத்துக்கணையானது. இந்த ஐக்கியம் என்பது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டு பெந்தகோஸ்த நாள் என்று மக்கள் மேல் இறங்கி அவர்கள் மூலமாக முழு சமுதாயத்து முழு உலகத்துக்கும் அது இறங்கி வருகிறது போல ஐக்கியமானது மேலே இருந்து வர வேண்டும். பரிசுத்தாவினால் உண்டாகிற ஐக்கியம் தான் நிலையான ஒரு ஐக்கியம். ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணுங்கிறோம்? பரிசுத்த ஆவியை அன்றி சோத்ரி எந்த ஒரு ஐக்கியமும் நிலைத்திருக்காது. ஆனால் ஒரு ஐக்கியம் நிலைத்திருந்து கனி கொடுக்கணும்னா அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஐக்கியமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெறும் முன்பு அவர்கள் எல்லாம் ஒன்னாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள பிரிவினைகள் இருந்தது. ஒருவர் பேர் ஒரு எரிச்சலானார்கள், கோபம் கொண்டார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், அவர்கள் விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தால என்று அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்களோ அன்று முதல் அவர்கள் எத்தனையோ சோதனைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, பாடுகள் போராட்டங்கள் வந்தது, எதுவும் அவர்களை பிரிக்க முடியவில்லை. காரணம் அவர்கள் பெற்ற அபிஷேகம். ஹல்லேலூயா. அதுக்குதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியங்கிறோம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை இந்த உலகத்தின் எந்த பாடுகளோ உபத்திரமோ சாத்தானி சோதனைகளோ அசைக்கவே முடியாது. ஆமே ஹல்லேலூயா.